நேயர்கள் அனைவருக்கும் ருஸ்டோ நியூஸின் அன்பான வணக்கங்கள் அம்பேத்கர் அவர்களுடைய சிலை சம்பந்தமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியா முழுவதுமே சிலை கலாச்சாரம் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு கலாச்சாரங்க ஏன் சமீபத்தில் கூட மோடி அவர்கள் மூவாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு சிலையை தான் வச்சார் அந்த மாதிரி நாடு எங்களும் பார்க்கலாம் அவங்கவுங்களுக்கு யார் மேல ஒரு பிரியம் இருக்கோ யார் இன்ஸ்பிரேஷனோ அவங்கள வந்து ஒரு தலைவர்கள் சிலையை வந்து வச்சு பராமரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு காலத்தில் சிலை வைக்கிறது ஒரு பாரம்பரியமாக அப்படியே பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அந்த சிலையெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே இருக்காங்க அதிலும் ஒரு சில சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் கூடுலாம் வச்சு யார் எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு பாதுகாக்கிறாங்க கஷ்டப்பட்டு அந்த அளவுக்கு சிலை கூட சுதந்திரம் இல்லாமல் ஒரு சிறைக்குள்ளே அடைக்கிற மாதிரியான ஒரு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முசாஃபர்பூர் அப்படின்ற பகுதியில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க கடந்த சனிக்கிழமை காலையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கர் சிலைக்கு மேலே வந்து ஒரு மஃப்லர் போட்டு ஷால் எடுத்து ஃபுல்லாக போர்த்தி விட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு அந்த லோக்கல் பீப்புள் ஏதோ அசம்பாவிதம் நடக்க போது போல அப்படின்னு நினச்சி போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அந்த போலீஸ் வந்து அங்கே சிலையை பற்றி சொன்னோடனே ஐயோ அம்பேத்கர் சிலை இல்லையா தலித் மக்களோட ஒரு ஐக்கான் அப்படின்னு சொல்லலாம் அந்த சிலையில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு வேகமாக வந்து போலீஸாரும் ரொம்ப தீவிரமாக விசாரிச்சிருக்காங்க விசாரித்ததில் தான் தெரிய வந்திருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து தனக்கே இவ்வளோ குளிர்தே ஏன்னா இப்போ நார்த்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூலிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மைனஸ்லாம் குளிரு குளிர் அளவுக்கு தனக்கே இவ்வளோ குளிராக இருக்கும்போது அம்பேத்கர் அவர்களுக்கு குளிராதா யாருமே இப்படி கண்டுக்காமல் விட்டாங்களே அவரை அப்படின்னு சொல்லி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் தான் அவருக்கு அந்த மாதிரி மஃப்ளர்லாம் போட்டுவிட்டு தனக்கிட்ட இருந்த சேல்லாம் அவருக்கு பொத்தி விட்ருக்காருங்க குளிராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலும் அந்த இடத்துல அந்த தீப்பந்தம்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க கேம்ப் ஃபயர்னு சொல்லி இப்போ நம்ம எல்லாேரும் ஜாலியாக நைட்டில் வந்து குளிர் காஞ்சிட்டு டான்ஸ் ஆடுறதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அதெல்லாம் அங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு அந்த மனநல பாதிக்கப்பட்ட நபர் இதை விசாரிச்ச உடனே போலீஸார் வந்து இதில் என்னப்பா நாங்கள் கேஸாக போட முடியும் பாவா அவர் ஏதோ நல்ல விஷயத்தில் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சி விட்டுட்டு எதுவும் வழக்கெல்லாம் பதிவு பண்ணாமல் ஜென்ரல் டைரியில் மட்டும் இந்த சம்பவத்தை நோட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சுவாரஸ்யமான சம்பவம் சமூக வலைதளங்கள்லலாம் பரவிட்டு இருக்கு இது ஒரு செய்தியாகவும் வெளிய வந்திருக்கு இந்த சம்பவத்தில் கொஞ்சம் நம்ம உத்து பார்த்தோம்னா அந்த சிலைக்கு மஃப்ளர் போட்டு இந்த மாதிரி பண்ணோடனே அதை ஒரு விபரீதமாக யோசித்து நேரில் போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து நல்ல மனிதர் மனநலம் பாதிக்கப்படாத நல்ல அறிவுடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஆனால் அவருக்கு குளிர்மே அப்படின்னு நினச்சி தனக்கு குளிர்ற மாதிரி அவருக்கு குளிரும் அப்படின்னு நினச்சி பண்ண அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் வந்து நம்ம வந்து ஒரு நோயாளியாக மனநலம் பாதிக்கப்பட்ட நபராக பார்த்துட்டு இருக்கோம் இதே மாதிரி தமிழ்நாட்டில் கூட ஒரு சம்பவம் நடந்தது ஒரு ஓட்டப்பந்தய போட்டி நடக்குது மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கான ஓட்டப்பந்தய போட்டி அதில் வந்து ஒரு குழந்தை கீழே தவறி விழுகிறாங்க உடனே அந்த பிள்ளைங்களாம் பேமா முன்னாடி போலங்க வந்து அந்த பையனை தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஓடி போகிறாங்க எல்லோரும் ஒன்றாவே போகிறாங்க இந்த சம்பவம் வந்து அவங்க பார்க்குற எல்லாருக்குமே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு அந்த மாதிரியான ஒரு நெகிழ்ச்சியை உண்டு பண்ணுச்சு இதே ஒரு சாதாரண பசங்களுக்கு ஓட்டப்பந்தயம் வச்சுருந்தா அவங்க அப்பா அம்மாவே வா 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 நீ வேமா வா நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்ணுறேன்னு பக்கத்தில் இருக்க பையனை தள்ளி வானு கூட சொன்னால் கூட தப்பில்லை அந்த மாதிரியான ஒரு தான் நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மொத்தத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவங்க தான் மனதளவில் ரொம்பவே நலமாக இருக்காங்க அவங்க இருந்து நம்ம அந்த நலத்தை கொஞ்சம் கற்று நம்ம மனதையும் நலமாக மாற்றிக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்குவோம்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ் நியூஸ் டீம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தருஷ் நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்ஸ் பிரஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்